அனைவருக்கும் வணக்கம். ஸ்டெப் ஃபார்வர்ட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் ஆர்டிஇ அப்படின்னா என்ன, அது யாருக்கெல்லாம் பொருந்தும், அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, அதை நம்ம வீட்டில் இருந்தபடி எப்படி நாம் அதை அப்ளை பண்ணலாம், அது அப்ளிகேஷன் ப்ராசஸ் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் இருக்கும், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துக்கலாம். 5 நிமிஷத்தில் அதைவிடையும் குறைவான டைம்லேயே நம்ம இந்த அப்ளிகேஷனை வந்து மிக சுலபமாக நம்மளால் முடிக்க முடியும் வீட்டில் இருந்தபடியே. முதல்ல ஆர்டிஇ அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஆர்டிஇ அப்படின்னா ரைட்ஸ் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கடந்த வருடம் வந்து அரசாங்கம் வந்து அரசாங்க பள்ளியில் படிக்க முடியாத, அதாவது போதுமான வசதிகள் இல்லாத குழந்தைகளுக்கும் தனியார் பள்ளியில் சேர்க்க முடியாத பெற்றோர்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு தான் இது. இதில் 25% வந்து அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட 25% வந்து பள்ளி மாணவ மாணவிகளை அரசாங்கமே அதற்குரிய செலவுகள் அனைத்தையும் ஏற்று எல்கேஜியில் இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கான அனைத்து கல்வி சம்பந்தப்பட்ட செலவுகள் அனைத்துமே அரசாங்கமே செய்யும் அப்படின்னு ஒரு தனியார் பள்ளிகளுக்கு அரசாங்கத்துக்கும் இடையில் நடக்கிற ஒரு ஒப்பந்தம் தான் இது. இந்த இதில் நம்ம குழந்தையும் செய்கிற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அதில் அரசாங்கம் நமக்கு அளிக்கப்பட்ட எல்லா வரம்பு முறைகளும் அதில் உட்பட்டிருக்கணும். முதல்ல என்ன அப்படின்னா எல்கேஜி மற்றும் 1ஆம் வகுப்பு போகக்கூடிய மாணவ மாணவியர்களுக்காக மட்டுமே இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான கால வரையறையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டிற்குள்ள பிறந்த குழந்தைகளுக்கு இதில் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும், பெற்றோர்களுடைய வருமானம் 200,000 குறைவாக இருக்கணும் அப்படின்னும், பின்தங்கிய வகுப்பினரை சேர்ந்தவர்களும் இதில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்போது இதில் நாம் இந்த ஸ்கீமில் நம்ம குழந்தை எலிஜிபிள் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதை பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் டேட் எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் ஓப்பனாக இருக்குங்கிறதையும் பார்ப்போம். இதுக்காக மக்கள் வந்து 2 மாதங்களாகவே சில பெற்றோர்கள் எல்லாமே 1 வருடங்களாகவே காத்து கொண்டிருந்த ஒரு இது இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 20 ஏப்ரல் 2023 18 மே 2023 வரைக்கும் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை நாம் உபயோகப்படுத்த முடியும். அதற்கான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலில் தேவைப்படுவது குழந்தையோட ஃபோட்டோ. அது இதில் குறிப்பிட்டிருக்கிறத மாதிரி 150px x 175px அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதே இல்லை, அது ரொம்ப சுலபமாக நம்மளால் மாற்ற முடியும். இரண்டாவது பர்த் சர்டிஃபிகேட். கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணுறதுக்கு குழந்தைகளோட பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 2வது ஆவணம் பர்த் சர்டிஃபிகேட். அடுத்தது ஆதார் கார்டு ஆர் ரேஷன் கார்டு, பட் ஆதார் கார்டுங்கிறது மிக முக்கியம். 4வது இன்கம் சர்டிஃபிகேட் ஃபார் பேரண்ட்ஸ். இன்கம் சர்டிஃபிகேட் அதாவது வருமான சான்றிதழ், பெற்றோர்களுடைய வருமான சான்றிதழ், தந்தையுடைய வருமான சான்றிதழ் வந்து நம்ம அப்ளை பண்ணி அது ஒரு 3 நாள்களையும், அதாவது இதுவரைக்கும் அப்ளை பண்ணாமல் இதை பற்றியே தெரியாமல் இருந்தவர்களுக்கு இப்போது நாம் இதை அப்ளை பண்ணுறது மூலமாக 3 நாள்களில் இன்கம் சர்டிஃபிகேட் நமக்கு கிடைச்சிடும். அதுவும் நம்ம வீட்டில் இருந்தபடியே அப்ளை பண்ணலாம். அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நாம் இந்த ஜாதி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் வேணும். அந்த சர்டிஃபிகேட்டையும் நம்ம வந்து இது பண்ணலாம். ஆனால் இது அப்ளை பண்ணுறதுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்கவில்லை. போன ஆண்டும் கேட்கல, இந்த ஆண்டும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்கல. அதாவது ஜாதி சான்றிதழ் அப்ளை பண்ணும்போது கேட்கவில்லை. நம்ம ஸ்கூல் சேர்க்கும்போது பசங்களுக்கு கேட்கலாம், ஆனால் தற்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதை அப்ளை பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. இருந்தாலும் இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட். இப்போ வந்து ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்படின்னா தன்னால் இயலாத குழந்தைகளுக்கு டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னால் பள்ளிக்கு செல்ல அனுப்ப முடியாது இந்த மாதிரி நிறைய வந்து பின்தங்கிய மக்களுக்காக கொடுக்கப்பட்டது தான் அந்த கடைசி ஸ்கீம். இதில் நீங்கள் வரீங்களா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நாம் என்ன பண்ணலாம், இந்த அவ்வளோ ஆவணமும் நம்ம கையில் இருக்குது அப்படிங்கும்போது எவ்வளவு சுலபமாக இந்த அப்ளிகேஷனை நம்ம பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். அதற்காக
கொடுக்கப்பட்ட ஒரு வெப்சைட் தான் இந்த வெப்சைட். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இதோ போட்டிருப்பாருங்க, HTTPS RTETNSECOOLSGOV.in அப்படின்னு. இந்த வெப்சைட்டில் போய் தான் நாம் வந்து என்ன பண்ண போகிறோம், குழந்தைங்களுக்கான அப்ளிகேஷனை ஃபில் பண்ண போகிறோம். முதல்ல ஸ்டார்ட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இந்த ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே வந்து 5 இது தான் கொடுத்துருக்காங்க, பிரிவு தான் கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4, 5 அப்படின்னு. இதை அஞ்சுமே நம்ம எவ்வளவு சுலபமாக முடிக்கிறோமோ அவ்வளோ சுலபமாக நமக்கு வேலையும் முடிந்துடும். இதில் நீங்கள் வந்து குழந்தைகளுடைய பெயரை டைப் பண்ணிக்கோங்க. இதில் ஜெண்டர், அதாவது மெயிலா ஃபீமெயிலா ட்ரான்ஸ்ஜெண்டர் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிறந்த தேதி, பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு வந்து ரொம்ப உங்களுக்கு ஞாபகம் வச்சிட்ருக்க பாஸ்வேர்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது. இந்த பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. இதில் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இதில் என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அதையே இதுலேயும் நீங்கள் கொடுங்க. அடுத்தது மதம், ரிலீஜியன், ஹிந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா, அதர்ஸ், இது எதில் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது கம்யூனிட்டி, இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறத காட்டும், இதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது தொலைபேசி எண், உங்களுடைய அம்மாவோட தொலைபேசியை நீங்கள் கொடுக்கலாம், இல்லை அப்பாவோட தொலைபேசி எண்ணை நீங்கள் கொடுக்கலாம். இது கொடுத்துட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி, விண்ணப்பிக்கக்கூடிய வகுப்பு, அதாவது நீங்கள் இதில் வந்து குழந்தைங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டுட்டாலே இங்கே சொல்லிடுவாங்க நீங்கள் எல்கேஜிக்கு எலிஜிபிள் ஆகிறீங்களா, இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் சொல்லிடுவாங்க. நீங்கள் இதில் டேட் ஆஃப் பர்த் முதல்ல அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து எல்கேஜி ஆர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வந்துடும், மற்ற எந்த வகுப்பும் இதில் காட்டப்படாது. ஒன்லி எல்கேஜி அண்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டுமே இதில் வந்து சொல்லுவாங்க. மின் அஞ்சல், அது இமெயில் ஐடி, நமக்கு வந்து ஒரு இமெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஏதேனும் இருந்தால் அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு ஆப்ஷனல் தான், இது வந்து ஒரு ரெட்டு கிடையாது, இது ஒரு ஆப்ஷனல் தான். இது எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் சேவ் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்த பேஜுக்கு போகும். வாங்க இப்போ அந்த அடுத்த பேஜுக்கான இதை நம்ம பார்க்கலாம். இப்போ நாம் இரண்டாவது பிரிவுக்கு வந்துட்டோம், பேரண்ட்ஸ் டீட்டெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேரண்ட்ஸ் டீட்டெயிலில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா தந்தை, தாய், பாதுகாவலர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபாதர், மதர் அண்ட் கார்டியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் யாராக வேண்டுமானாலும் இந்த குழந்தைங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க, அப்பா அப்படிங்கிற அப்பாவோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா தந்தையை செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை நான் வந்து மதர் அம்மாவோடது கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அம்மாவோடதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாதுகாவலர் அதாவது கார்டியன் யாராவது இருந்தீங்க அப்படின்னா அந்த கார்டியனுங்கிறத அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மதர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு தாயின் பெயர், இப்போ தாயின் பெயர் வந்து நீங்கள் வந்து இதில் இது பண்ணிக்கலாம், டைப் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ரெண்டாவது தாயின் தொழில், அதாவது அம்மாவை தான் நம்ம முதன்மையாக இதில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா, இல்லை சுய தொழில் செய்பவரா, ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கிறீங்களா, அதாவது ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபா, ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற ஒரு தாயாக இருக்கலாம், இல்லை அதர்ஸ், இதில் எது வேணாலும் இருக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் குறிப்பிட்ட ஆண்டு வருமானம் 200,000 குறைவாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது அப்ளை ஆகும் அப்படிங்கிறப்போ, நீங்கள் உங்களோட ஆண்டு வருமானம் அப்படிங்கிறத இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கும்போது 200,000 அப்படிங்கிறது உங்களோட ஆண்டு வருமானத்தை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இதில் இப்போ நாம் வந்து ஒரு 1,00,000 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம், 100,000 அப்படிங்கிறத போட்டுட்டு அதுக்கப்புறமா கேட்டகிரி அண்டர் விச் அப்ளை, எந்த வகை கீழ் விண்ணப்பித்து இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தாங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவை சேர்ந்தவரா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஆம் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் போடலாம், அதாவது வாய்ப்பு மறுக்கப்பட்ட பின்தங்கியவங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கான சான்றிதழ் அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து இதுவாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நோ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது தங்கள் ஆண்டு வருமானம் 200,000 குறைவானதா, அதாவது இரண்டாவது கேட்டகரியில் நீங்கள் வரீங்களா அப்படி எஸ் அப்படி நீங்கள் கொடுக்கலாம். இதுலேயும் வந்து நோ கொடுத்தீங்கன்னா மூன்றாவது கேட்டகரி, தாங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவை சேர்ந்தவரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து என்ன போடணும், இந்த மாதிரி எம்பிசி பிசி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதாவது போட்டுக்கணும். அதுவும் இல்லை அப்படின்னா தங்கள் வாய்ப்பு இந்த ரெண்டு வகையான ஒரு இதுதான் அவங்க வந்து கேட்குறாங்க. இதை கொடுத்து இதை நீங்கள் சேவ் அப்படி கொடுத்தீங்கன்னா அது வந்து மூன்றாவது அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுக்காக அது போகும். இப்போ நாம் மூணாவது பிரிவுக்கு வந்துட்டோம், இதில் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இது அட்ரஸ் டீட்டெயில் அப்படின்னா பெருசாக இதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீடு முகவரி அவ்வளோதான். நீங்கள் வந்து எந்த வீட்டில் வந்து குடியிருக்கிறீங்க அந்த வீட்டு முகவரியை வந்து இதில் நம்ம தெளிவாக நம்மளோட ஆதார் கார்டு இல்லைனா குழந்தைங்களோட பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் நமக்கு இருக்கோ அதே அட்ரஸை வந்து இதில் கரெக்டாக வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சல் குறியீடு. அஞ்சல் குறியீடு அப்படின்னா பின்கோட், அவ்வளோதான். இப்போ ஒரு இதில் இருந்தீங்கன்னா ஒரு 600,000 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற ஒரு குறியீடு இருக்கும். இப்போ இந்த மாதிரியான ஒரு குறியீடு இருக்கும், இதை நீங்கள் வந்து இதில் போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு அட்ரஸ், நீங்கள் எந்த வீடு அட்ரஸோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா வீட்டு நம்பர் முன்னாடி டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு நம்பர் டைப் பண்ணி, சென்னையில் இருக்கோம், சென்னையில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கும், கோயம்பேடு அப்படின்னா நீங்கள் கோயம்பேடு அப்படிங்கிறத போட்டு கரெக்டான ஒரு முகவரியை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே மாவட்டம் கேட்கும், எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. சென்னை அப்படின்னா நீங்கள் சென்னையை டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸை பொறுத்து கீழே மேப் அப்படின்னு ஒன்று வந்து நமக்கு விசிபிள் ஆகும். இந்த மேப்பில் வந்து இந்த அட்ரஸ் வந்து அப்படியே இங்கே எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறத. அந்த அட்ரஸை பொறுத்து அந்த ஐக்கான் சொல்லுவோம், அது வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து பின் பாயிண்ட் ஆயிரும். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய அந்த லொக்கேஷன்லேருந்து 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிற பள்ளிகள் சம்மந்தமான எல்லா இதுவுமே உங்களுக்கு வந்துடும். அதில் உங்களுக்கு என்ன பள்ளி வேணுமோ அந்த பள்ளியை வந்து நீங்கள் அடுத்த அதாவது 4-5 பிரிவுகளை நம்ம அதை பார்க்கலாம். இப்பொழுது நீங்கள் வந்து இதில் எப்படி அட்ரஸை வந்து கரெக்டாக நம்ம அதில் வந்து டைப் பண்ணி பின் பாயிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இதில் உங்கள் அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இதில் அதே அட்ரஸ் தான், இதில் நீங்கள் எதுவும் டைப் பண்ண வேண்டியதில்லை. இதில் அட்ரஸ் டைப் பண்ணிவிட்டு அஞ்சல் குறியீடு என்ன மாவட்டம் அது சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக அந்த லொக்கேஷனில் போய் இது சப்மிட் ஆயிரும். ஆன பின்னாடி கீழே பாருங்கள் சேவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், இதையும் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரியாக 3 இதையும் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்த கட்டமாக நமக்கு டாக்குமெண்ட் இதுக்கு போகும். இப்போ நம்ம 4 பிரிவுக்கு வந்துட்டோம், டாக்குமெண்ட் சப்மிஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துட்டோம். அதில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோட்டோ அதாவது மாணவர் மாணவியரோட புகைப்படம், 2வது பிறப்பு சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி வச்சுருப்போம் குழந்தைங்களுக்கு, அது பிறப்பு சான்றிதழ். அடுத்தது பேரண்ட் ஐடி, இதில் வந்து பெற்றோர் அடையாள அட்டை அப்படிங்கிறதுல நீங்கள் ஆதார் கார்டு, ஓட்டர்ஸ் ஐடி, இந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃப், முகவரி சான்று, இதில் நீங்கள் உங்கள் குழந்தைகளோட ஆதார் கார்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வருமானம் வந்து 2 லட்சத்திற்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நம்ம ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் அவங்க இன்கம் சர்டிஃபிகேட்டை வந்து கேட்குறாங்க. இதில் நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாம் அடுத்த கட்டத்துக்கான ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம போயிடுவோம். இதில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்க வேணாம். இந்த ஃபோட்டோஸ் வந்து இந்த பிக்சலில் இருக்கணும், அந்த ஹைட்டில் இருக்கணும், இந்த வித்தில் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு கன்ஃபியூஷன் வேண்டாம். உதாரணத்திற்கு இப்போ ஒரு குழந்தையோட ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து மொபைலில் கூட எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் தெளிவாக இருக்கணும், ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஒரு ஒயிட்லேயோ இல்லை ஒரு ப்ளூவில், லைட் ப்ளூவில், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலரில் வந்து ஒரு குழந்தையோட ஃபோட்டோவை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அதை நம்ம இதில் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணும் பொழுது அது 100 KB சொல்கிறாங்க இல்லையா, அந்த 100 KB மேலே இருந்துச்சுன்னா அது வந்து இதில் எடுத்துக்காது. அதை எப்படி நாம் சைஸ் கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு குழந்தையோட ஃபோட்டோ, இதோட பிக்சல் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இப்போ இதை எப்படி நம்ம கம்மி பண்ணி இதில் நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்னிப்பிங் டூல் அப்படின்னு ஒன்று இருக்கும், இதில் நீங்கள் போயிட்டு இப்போ டைப் பண்ணிங்கன்னா தெரியும், SNIP ஸ்னிப்பிங் டூல்னு ஒன்று இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த நியூங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நமக்கு எங்கே தேவையோ அங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நியூன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த குழந்தையோட ஃபோட்டோவை அப்படியே எனக்கு இது வரைக்கும் போதும் அப்படின்னா நான் கட் பண்ணி எடுத்துட்டு எதில் சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஸ்டார்ட் பாரில் இதில் போயிட்டு பெயிண்ட் அப்படி நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெயிண்ட் ஆப்ஷன் வரும். இந்த மாதிரி இதோ பென்சில்லாம் கலர்லாம் இருக்கல இந்த மாதிரி ஒன்று வரும், அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்படி வரும், நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட பெயிண்ட் அப்படிங்கிறதுல தான் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி அங்கே கட் பண்ணியிருக்கிறனால இந்த ஃபோட்டோவை நம்ம இங்கே கட் பண்ணி நம்ம ஆல்ரெடி காப்பியில் தான் இருக்குங்கிறனால இதில் அப்படியே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேஸ்ட், கண்ட்ரோல் பி கொடுத்துருங்க, பேஸ்ட் ஆயிரும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், சேவ் அஸ் பண்ணுங்கள், ஃபைலில் போயிட்டு சேவ் அஸ் கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், நீங்கள் எந்த லொக்கேஷனில் நீங்கள் வந்து இந்த இதை வந்து இது பண்ண போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு RTE அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இந்த RTE அப்படிங்கிற ஃபோல்டரில் போயிட்டு இதுக்கான ஒரு குழந்தையோட நேம் வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நேம் போட்டுட்டு இந்த BNP அப்படிங்கிறத போடாமல் JPEGன்னு ஒரு இது இருக்குது, அந்த JPEGயை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் அப்படிங்கிறதுல சேவ் ஆயிரும். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், திருப்பி நம்மளுடைய இந்த இதுக்கு வந்துக்கலாம். இதில் 100 KBன்னு சொல்கிறாங்க, இதில் பாருங்கள் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா அதோட சைஸ் எனக்கு தெரிகிறதுக்காக
வியூவில் போயிட்டு டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த டேட்டு டைப்பு சைஸ் நமக்கு வந்துடும். இந்த சைஸ் பார்த்திங்கனாலே தெரியுது, நேமில் வந்து எனக்கு 152 KB இருக்குது. அவங்க அதில் எவ்வளோ கேபி சொல்லியிருக்காங்கன்னா 100 KB சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி வந்து கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நேமில் வச்சு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வியூ இருக்கும், ஷார்ட் பை, குரூப் பை, ஃப்ரெஷ் அப்படி நிறைய இருக்கும். இதில் வந்து இதில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி வரதில் நீங்கள் ஓப்பன் வித் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இங்கே இருக்குது. இந்த ஓப்பன் வித்தில் போயிட்டு பெயிண்டில் நம்ம இதில் வந்து சேவ் பண்ணோமோ அதே இதில் நம்ம பெயிண்ட்லேயே நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு வியூ வந்துடும். இதில் போயிட்டு வியூன்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் பாருங்கள். இந்த ஹோமில் வந்து ரீசைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ரீசைஸை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பிக்சல்னு ஒன்று இருக்கும், இந்த பிக்சல் இருக்கு இல்லையா, அந்த பிக்சல் நீங்கள் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் அப்படின்னு போட்டு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துரும். இந்த நம்பர்ஸ்லாம் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நமக்கு என்ன தேவைன்னா 150 KB இருக்கிறது நம்ம 100 ஆகணும், அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை 500 போடுங்க. அதாவது கொஞ்சம் கம்மி பண்ணுற, ரொம்ப கம்மி பண்ணிங்கன்னா பிக்சர் வந்து நமக்கு ரொம்ப கிளாரிட்டி இருக்காது. ஒரு 200 நம்ம இதை கம்மி பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுங்க, அகெயின் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேபி வந்து குறைஞ்சிடுச்சு, அதாவது 150 KBலேருந்து 77 KBங்கிறது நமக்கு ஆகிடுச்சு, அவ்வளோதான். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஆதார் கார்டு வந்து நீங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய கேபிஸ் இருந்துச்சு அப்படின்னா இது அப்படியே வந்து இந்த ஃபோட்டோவை எப்படி நம்ம வந்து ஸ்டிப்பிங் டூல் வச்சு கட் பண்ணி அதை பெயிண்ட்டுக்கு மாற்றி நம்ம பண்ணமோ, முதல்ல இந்த 5 டாக்குமெண்ட்டையுமே, அதாவது அவங்க கேட்டிருக்கிற இந்த 5 டாக்குமெண்ட்டையுமே நம்ம வந்து அது மாதிரி கட் பண்ணி பெயிண்டில் போட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி சேவ் பண்ணி வச்சதுக்கப்புறமா இதில் ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். அடுத்தது உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த ப்ரூஃப் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறாங்க, இதையும் நம்ம நீங்களோடது இருக்குது, இதையும் கொடுத்துக்கலாம். ஃபைல் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ரௌஸ் அப்படிங்கிறதுக்கு இங்கே வந்து இங்கே வந்து கொடுத்துக்கலாம். இதுவும் நமக்கு ஃபைல் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி எவ்வளவு குயிக்காக ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள், அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுவும் ஓகே ஆகிடுச்சு. இதில் பாருங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் நான் முன்னாடி இருந்தால் உடனே எங்களுக்கு நமக்கு வந்து இப்படி ஆயிரும், இந்த மாதிரியான ஒரு இது நமக்கு வரும். ஓகேவா, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் எல்லா டாக்குமெண்ட்டும் அப்ளை பண்ணிவிட்டோம், சேவ் அப்படிங்கிற ஒரு இதை ப்ரெஸ் பண்ண போகிறோம். நாம் இப்போது 5வது பிரிவுக்கு வந்துட்டோம். செலக்ட் அ ஸ்கூல், எவ்வளோ சுலபமாக இருக்குதுன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிட்டோம். இந்த 5 டாக்குமெண்ட்டும் நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவே இதை நம்ம பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த ஒரு லொக்கேஷனுக்காக இதில் ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இதில் உங்களுக்கு எல்லா ஸ்கூலுமே தேவை அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இதை வந்து குழந்தையோட, அதாவது நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸோட லிஸ்ட் இதில் வரும். இதில் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் இருக்குது. இந்த ஸ்கூல்ஸை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு இந்த ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஆரோ மார்க்கை நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா இப்படி செலக்ட் பண்ணிங்கனாலே எல்லா ஸ்கூல்ஸும் இதில் லிஸ்ட்டில் வந்துடும். இது எல்லாமே நீங்கள் டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சேவ் அப்படிங்கிற ஒரு பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த அப்ளிகேஷன் நம்பரோடது வந்து ப்ராசஸ் ஆகிடும். அப்படி இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி ஒரு வரும், அதாவது அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் அண்டர் செக்ஷன் 12.1C அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுடைய பெயர், ஜெண்டர், நாம் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்தமோ அது எல்லாமே கொடுத்து என்ன ஸ்கூல்ஸ்க்கான எலிஜிபிலிட்டிங்கிறது வந்து இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எந்த ஸ்கூலில் போய் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ, அதாவது குழந்தைங்க நீங்கள் சேர்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த ஸ்கூலில் போய் நீங்கள் இதை காட்டி நான் ஆர்டிஏ அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாலே அந்த ஸ்கூல்ஸில் வந்து, அதாவது கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கூல்ஸ்லாம் அலாட் பண்ணியிருப்பாங்க, இதில் இத்தனை குழந்தைகளை எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்கூலோட ஒரு இதுவாக இருக்கும். அதுக்கப்புறமா கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுலேயும் நம்ம குழந்தை அந்த ஸ்கூலில் வந்து லிஸ்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடி ஏதாவது பணம் கெட்டாமல், அதாவது அட்மிஷன் மட்டும் நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா குழந்தைங்கள வந்து இந்த ஆர்டிஇ ஸ்கீமில் கம்மிங், அதாவது வர்ற ஒரு 8 ஆண்டுகளாக அதாவது குழந்தைகளை வந்து நீங்கள் வந்து இலவசமாக அப்படிங்கும்போது இந்த டியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்கிற அந்த இதை மட்டும் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் வந்து குழந்தைங்கள சேர்த்துக்கலாம். இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர், அவ்வளோதாங்க. நாம் ஆர்டிஏ அப்ளை பண்ணி முடித்தாச்சு. உங்களுடைய ஆதரவை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாகவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுறது மூலமாகவும் எனக்கு தெரிவிங்க.